ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பருப்பு சாதம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த பருப்பு சாதத்துக்கு நான் ஒரு கப் ரைஸும் அரை கப் துவரம்பருப்பும் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 1 ஹவர் ஊற வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அதை நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு தக்காளி, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் சீரகம். இந்த ஜீரகத்தை நம்ம அப்படியே போடாமல் கொஞ்சமாக நம்ம கல்லில் போட்டு இடிச்சுக்கலாம். இந்த சாதத்தை நம்ம டைரெக்டாக குக்கர்லேயே பண்ணிக்கலாம். குக்கர் சூடானதும் 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். நெய்யும் சூடாயிடுச்சு. 1 ஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நான் இடித்து வச்சுருக்கிற ஜீரகத்தை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். பொடியாக கட் பண்ணியிருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கூடவே 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு, மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் 1.5 கப் அரிசி பருப்புக்கு 5 கப் தண்ணி ஊற்றுறேன். நீங்கள் 5 லிருந்து 6 கப் தண்ணி வரைக்கும் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசி பருப்பை ஆட் பண்ணிக்கிறோம். இது ஒரு கொதி வரட்டும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ இது கொதிச்சிருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லியை போட்டு குக்கரை மூடிடலாம். 4-5 விசில் வந்ததுக்கப்புறம் பருப்பு சாதம் ரெடி ஆகிடும். நீங்களும் இந்த ஈஸியாக ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடிய பருப்பு சாதத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் வேர்ல்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.